தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. The Chennai Silks. Let the celebrations begin. சாதிக்க வயது ஒரு தடை இல்லை என்பதை நிரூபித்திருக்கிறார் கும்பகோணத்தைச் சேர்ந்த 12 வயது பள்ளி மாணவி. அவர் என்ன சாதனை நிகழ்த்தியிருக்கிறார் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அனிமேஷன் படங்கள் என்றாலே குழந்தைகளுக்கு அலாதி பிரியம் இருக்கும். குழந்தைகளை கவரும் வகையில் குண்டான் சட்டி என்ற முழு நீள 2D அனிமேஷன் படத்தை இயக்கி சினிமா இயக்குனர் அவதாரம் எடுத்துள்ளார் கும்பகோணம் தனியார் பள்ளியைச் சேர்ந்த 12 வயது மாணவி அகஸ்தி. 2 வகுப்பிலிருந்து மாணவி அகஸ்தி பள்ளி பாட புத்தகங்களுடன் நாவல்கள் வாசிக்கும் பழக்கத்தையும் ஏற்படுத்தி கொண்டுள்ளார். பின்னர் தானே கதை எழுத ஆரம்பித்த மாணவி அகஸ்தி பெற்றோர் உதவியுடன் அதனை புத்தகமாகவும் வடிவமைத்துள்ளார். தொடர்ந்து சென்னை ஏவிஎம் ஸ்டுடியோ திரைப்பட கலைஞர்கள் உதவியுடன் 8 கால உழைப்பில் 2 மணி நேரம் ஓடக்கூடிய முழு நீள 2D அனிமேஷன் திரைப்படத்தை தமிழில் உருவாக்கி தனது கனவை நனவாக்கியுள்ளார் மாணவி அகஸ்தி. தந்தையின் நண்பர்கள் ஏவிஎம் ஸ்டுடியோ திரைப்பட கலைஞர்களின் உதவியால் இந்த படம் சாத்தியமானது என்கிறார் பள்ளி மாணவி அகஸ்தி. நான் வந்து குண்டான் செட்டியோட டைரக்டர். நான் வந்து கோவிட் டைமுக்கு முன்னாடிலாம் நிறைய புக்ஸ்லாம் படிப்பேன். படிக்கும்போது எனக்கும் வந்து புக் எழுதணும்னு ஆர்வம் வந்துச்சு. அப்படி நான் வந்து ஒரு புக் எழுதினேன். ஆனால் வந்து கோவிட் டைம் வந்து நிறைய அனிமேஷன் மூவிஸ்லாம் பார்க்கும்போது மற்றவங்களும் அனிமேஷன் மூவிஸ் அதாவது குழந்தைங்களுக்கு வந்து அனிமேஷன் மூவிஸாக பண்ணாதான் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு சொல்லி நான் வந்து புக்கை வந்து அனிமேஷன் மூவியாக எடுக்கணும்னு நினச்சேன். ஏவிஎம் ஸ்டூடியோங்கிற ஸ்டூடியோவில் வந்து நிறையா டெக்னீஷியன்ஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. எப்படி எடுக்கணும் அது அப்படின்னு எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்க ரொம்ப ஹெல்ப்போட நாங்கள் வந்து செஞ்சோம். எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் ஹெல்ப் பண்ணாங்க. மருத்துவர் ஆக வேண்டும் என்பது தனது எதிர்கால கனவாக இருந்தாலும் திரைப்படங்கள் இயக்கும் வாய்ப்பு கிடைத்தால் அதனையும் சாத்தியமாக்குவேன் என்கிறார் அகஸ்தி. படம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்க்க பார்க்க மற்றவங்களாம் வந்து நல்லா இருக்கு அந்தமாரி கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு வந்து எதிர்காலத்தில் டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஆனாலும் வந்து எனக்கு வந்து ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா வந்து இன்னும் படம் பண்ணுவேன். தனது மகள் இயக்கிய 2D அனிமேஷன் திரைப்படம் கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ளதாக மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறார் தந்தை கார்த்திகேயன். பார்த்தீங்கன்னாக்க ஒரு படம் பண்ணணும், அனிமேஷன் படம் பண்ணணும்னு சொன்னாங்க. அவங்களுக்காக நான் ஒரு படம் தயாரிச்சிருக்கேன். இந்த அனிமேஷன் படம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா 4 ஸ்டேட்லேயும் இந்த படம் 13 போயிட்டுருக்கு. இதில் வந்து மாணவர்கள், பெற்றோர்கள், பப்ளிக் எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும். இதில் என்னோடய பொண்ணு பார்த்தீங்கன்னாக்க அவங்க ஸ்கூலில் எப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க, எப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க அதை பற்றி அவங்களே ஓனாக ஸ்டோரி எழுதி இந்த படத்தை வந்து அவங்களே இயக்கியிருக்காங்க. இளம் வயதிலேயே அனிமேஷன் படம் எடுத்து அசத்தியுள்ள இந்த பள்ளி மாணவி எதிர்காலத்தில் நிச்சயம் சிறந்த இயக்குநராக வலம் வருவார் என்பதில் ஐயமில்லை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் விவேக் ராஜ். தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.